ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரூபாய் பாவில் பார்க்குறேன், அத்தனை பேருக்கும் வணக்கம். எம்பிரான் அப்படின்னு சொல்லிட்டு படம் வந்து மார்ச் 22 ரிலீஸ் ஆக போகிறோம். நான் மை நேம் இஸ் ரஜித் அண்ட் ஐம் டூயிங் த மெயின் லீட். ஸோ ராதிகா பிரீத்தி அவர் தான் வந்து கன்னடத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ தமிழில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அவருக்கு, அண்ட் அவர் தான் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஸோ எம்பிரான் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் ஏன் வச்சுருக்கா அப்படின்னா, எம்பிரான் சொல்கிறதுக்கு அர்த்தம் வந்து ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணுறதுக்கும், இல்லை அந்த லவ் சக்ஸஸ் ஆகுமா இல்லையா, இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் கிடைக்கிறது வந்து அந்த கடவுள் பிரசன்ஸ் அந்த வகையில் தான். ஸோ அதனால தான் வந்து எம்பிரான் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கோம். அண்ட் இட்ஸ் அ ரொமான்டிக் த்ரில்லர் ஜோனர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொமான்ஸ் தான் வந்து அல்டிமேட்டான அந்த ஒரு பேஸ் லைன், பட் கொஞ்சம் த்ரில்லிங் மூமெண்ட்ஸோடு தான் போயிட்டுருக்கு கதை. ஸோ அதனால் இட்ஸ் அ ரொமான்டிக் த்ரில்லர். எம்பிரான் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூவி, பிகாஸ் ஆப்வியஸ்லி இட் இஸ் மை டெபியூட் மூவி. அண்ட் இந்த மூவியில் என்னன்னா, இப்பெல்லாம் ஹீரோயின்ஸு கிடைக்கிறது ஒரு சாங் இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு அப்படி போற மாதிரி தான் இருக்கும். பட் இன் மை கேஸ் அப்படி இல்லை, ஃப்ரம் த பிகினிங் டு என் நான் டிராவல் பண்ணுவேன். அண்ட் த ஸ்டோரி இட் செல்ஃப் ரன்ஸ் பிஹைண்ட் மீ. ஸோ எனக்கு என்ன ஆகுது, நான் என்ன பண்றேன், டூ ஐ மீட் த ஹீரோவை மீட் பண்ணி நாங்கள் ஒன்று சேருமா, வி ஃபாலோ பார்ட், அதுதான் மெயின். ஸோ எம்பிரான் இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. என்னோடய கேரக்டர் பேர் இந்த படத்தில் வந்து பிரியன் அப்படின்னு. பிரியன் வந்து இஸ் எ டாக்டர், சென்னையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவருக்கு ஒரு அம்மா இருக்குது, அம்மா வந்து கல்யாண நடராஜன் மேம் தான் நடிச்சிருக்காங்க. ஸோ பிரியன் வந்து அவரோட கேரக்டர் எப்படின்னா, இஸ் எ வெரி என்ன சொல்கிறது, காம் அண்ட் கம்போஸ்டான ஒரு சாஃப்டான கை. ஸோ அது படத்தில் ஃபுல்லாக வந்து ஒரு சட்டிலான ஒரு ஒரு டாக்டர் வந்து எப்படி இருக்குமோ அந்த ஒரு சட்டில்னஸ் இருக்கும் கண்டிப்பாக ஃபுல் த்ரூஅவுட் தி ஃபிலிம். எனக்கு இந்த கேரக்டர் வந்து ஒரு கோமா பேஷண்ட் மாதிரி பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ ஐ ஹேட் லாட் ஆஃப் ஸ்ட்ரெயின் இன் மை ஐஸ். கண்ணு இப்போ நான் பிளிங்கே பண்ணக்கூடாது, நான் ரொம்ப ஸ்டெடியாக எந்த மூமெண்ட்டுமே இல்லாமல் ஒரு ஸ்டாச்சு மாதிரி தான் உட்காந்துருக்கணும். ஸோ என் ஷூட்டிங் ஸ்பாட் பேசிக்கலி வில் ஹாவ் லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ், பட் அதெல்லாம் மீறி எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் ஒரே இடத்துல பார்த்துட்டே இருக்கிறது, இட் வாஸ் சேலஞ்சிங் ஃபார் மீ. ஸோ இந்த படத்தில் நான் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன். ஹோப் எவ்ரி ஒன் லைக்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் மீ. நான் வந்து லைக் 2007 வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம், இட் வாஸ் அ மலையாளம் ஃபிலிம், இட் வாஸ் லான்ச்ட். அண்ட் அந்த டைமில் வந்து ஐ வாஸ் டூயிங் இன்ஜினியரிங். நான் வந்து சென்னையில் செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இன்ஜினியரிங் வந்து படிக்கும்போது தான் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருந்தாங்க. பட் அந்த டைமில் வந்து கொஞ்சம் படிக்கணும், அந்த அகாடமிக்ஸ் வந்து முழுசாக முடிச்சிடணும், அதுக்காக தான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் அண்ட் எம்பிஏல முடிச்சு ஒரு 2011 அப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் சீரியஸாகவே இந்த மூவிஸ் அந்த மாதிரி கேரியராக சூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் மூவிஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அண்ட் 2014 தான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு தமிழ் ஃபிலிம், விக்ரமன் சார் டைரக்டர், விக்ரமன் சார் வந்து அறிமுகப்படுத்தினாங்க நினைத்தது யாரோ படம் மூலமாக. ஸோ அதுக்கப்புறம் ஒரு தெலுங்கு படம், ஹிந்தி படம் எல்லாம் முடிச்சு இப்போ தான் வந்து மறுபடியும் ஒரு செகண்ட் தமிழ் ஃபிலிம் வந்து எம்பிரான் ரிலீஸ் ஆக போகிறோம். ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, எக்ஸைட்டிங்காக இருக்குது, நர்வஸாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, அண்ட் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. எனக்கு மூணு பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் மோஸ்ட் ஃபேவரட் சாங் இஸ் லைக் விஜய் யேசுதாஸ் பாடினது, ஹி இஸ் மை ஃபேவரட் சிங்கர். அண்ட் அனி தோழம், இதில் எனக்கு ஆப்ஷன்ஸே இல்லை, ஆல் த்ரீ ஆர் மை ஃபேவரட். ஸோ சாங் பற்றி பேசும்போது தெரியுது நீங்க நல்லா பாடுவீங்க. கண்டிப்பா நீ தோன்றும் ஒரு நொடியின் நொடியின் தான் என் இதயம் துடிக்க தொடங்கும், நீ போகும் அந்த வழியின் வழியின் தான் என் நிலைமை மலர்ந்து கிடக்கும். உன் காட்சியோ தீராத தென்றலோ, என் காதலோ பேசாத தென்களோ. ஸோ இந்திரன் படம் வந்து ஒரு கேரண்டி பண்ண முடியாத விஷயம் என்னன்னா, ஃபேமிலியா வந்து குடும்பமா வந்து போய் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாம பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கும் எம்பிரான். அது வந்து வெளியில வரும்போது ஏண்டா அந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்காத ஒரு நல்ல படமா பார்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங்ல கண்டிப்பா உங்களால வர முடியும்.
இந்த படத்தை சூஸ் பண்ண மெயின் ரீசன் என்னன்னா, எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் மூவி இப்படி அமையாது, வந்து போற மாதிரி தான் இருக்கும், மேக்சிமம் ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த படத்துல பெர்ஃபார்ம் பண்ணறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்தது. அண்ட் ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட் நான் டிராவல் பண்றதுனால, அண்ட் த ஸ்கிரிப்ட் வாஸ் வெரி நைஸ், அண்ட் த வே டைரக்டர் அப்ரோச் மீ அண்ட் ஆல், ஐ லைக் த லாட். அதனால இந்த ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணேன். ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு படம், ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இல்லை சினிமா அப்படி சொல்லும்போது, ஆக்சுவலாக இட் இஸ் அபவ் ஆல் தி லாங்குவேஜ் பேரியர்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ நம்ம வந்து ஒரு மொழி தெரியாத ஒரு படம் பார்த்தா கூட நமக்கு தெரியும், லைக் சைனீஸ் படம் சப்டைட்டில் இல்லாமல் பார்த்தாலும் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இல்லை வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு. இல்லைன்னா நம்ம இப்போ அந்த மாதிரி டிஃப்ரெண்டான மொழிகளில் சாங்ஸ் வந்து கேட்கும்போது நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது என்னன்னா, பிகாஸ் சினிமா இஸ் அபவ் ஆல், பிகாஸ் சினிமா இஸ் பேசிக்லி லைக் எக்ஸ்பிரஷன். ஸோ அதனால வந்து எனக்கு லாங்குவேஜ் பேரியர்ஸ் வந்து அவ்வளோ பெருசாக தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ எந்த இண்டஸ்ட்ரி பிடிக்கும் அப்படின்னு கேட்டால், ஐ திங்க் எனி இண்டஸ்ட்ரி ஆஸ் ஃபார் அஸ் த கண்டென்ட் இஸ் குட், இல்லை அந்த ப்ரொடக்ஷன் ஆர் த கண்டென்ட் ஆர் த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கும்னா, ஐ திங்க் எனி சாட்டிஸ்ஃபை. சேலஞ்சஸ்ன்னு ஏதோ சொல்ல முடியாது. நான் இதுக்கு முன்னாடி கனடாவில் 2 மூவிஸ் ஒர்க் பண்ணேன். செகண்ட் மூவி வாஸ் லைக் நல்ல ஹிட் ஆச்சு. தென் ஆஃப்டர் அந்த மூவி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஐ காட் அ கால் ஃப்ரம் கிருஷ்ணா சார் அண்ட் த்ரூ அ காஸ்டிங் டைரக்டர் அபி. தேங்க்யூ அபி. அங்கே நீங்கள் வந்து எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் தெரியல. பட் அங்கே என்னன்னா, இட் வாஸ் வெரி அப்படின்னா ஜாலி கேரக்டர், நார்மலாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்க பொண்ணு, ப்ராக்டிக்கலாக யோசிக்கிற பொண்ணு எப்படி இருப்பா. அங்கே வந்து நான் ஆர்ஜே ரோல் ப்ளே பண்ணேன். ஸோ இமீடியட்லி ஆஃப்டர் தட் இங்கே வந்து ஒரு கோமா பேஷண்ட் மாதிரி டே ஸ்டடியாக ஸ்டாச்சு மாதிரி இருக்கிறது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் ஏதாச்சும் ஜோக்னா கூட என்னால் சிரிக்க முடியாது, இல்லை கண்ணு சிமிட்ட முடியாது, மெயினாக அதுதான். பட் கிருஷ்ணா சார் பற்றி சொன்ன டைரக்டர் என்னன்னா, அவர் கட் பண்ணுவார், ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும் கண்ணுன்றதுனால கட் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, இல்லை அகெயின் கோ ஃபார் த டேக். அப்படி ஒரு முக்கியமான காரணம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பிகாஸ் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, அப்படியே வந்துச்சு அவ்வளோதான். ஸோ அது மேலே எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி பெருசாக எதுவுமே இல்லை. அப்படியே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாமல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஸோ அதனால உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டோம். ஸோ ஐ கெஸ் பட் பேஷன் இருந்தது ஃபோர் ஷுவர். அண்ட் முக்கியமாக வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் ரொம்ப பேஷனேட்டாக இருந்திருக்கு. ஸோ மேபி அந்த பேஷன் தான் ஒரு வகையில் இது காரணமாக இருக்கலாம்னு சொல்லலாம். இந்த மூவில வந்து கெமிஸ்ட்ரி அதிகமா எதுவும் இல்லை. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு சீன் கதை அது தேவைப்படல. ஸோ அது எங்களோட கெமிஸ்ட்ரி வந்து எப்படி இருக்கோம்னா, த வே வி கேர் ஃபார் ஈச் அதர். லைக் இந்த படத்துலயே ரொம்ப பாசமான அம்மா மகன் தாத்தா பேத்தி அண்ட் எங்களோட கெமிஸ்ட்ரி வந்து லைக் வி டோன்ட் ஹாவ் சம் லவ்வபிள் சீன்ஸ் ஆகட்டும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. வாட் ஹவு மச் வி கேர் ஃபார் ஈச் அதர். நான் ஒரு பிரச்சனையில இருக்கும்போது அவர் வந்து ஹெல்ப் பண்ணி லைக் பண்ணாம கூட போலாமே. இன்ஃபேக்ட் நான் இன்ட்ரடியூஸே ஆயிருக்க மாட்டேன் அவருக்கு, நான் அவர்கிட்ட போய் பேசியிருக்க மாட்டேன் எதுவும் இல்லை. பட் ஸ்டில் த வே ஹி டேக்ஸ் கேர் ஆஃப் மீ. ஸோ எம்பிரான் படம் வந்து மார்ச் 22 ரிலீஸ் ஆக போறோம். ஸோ எல்லாருமே குடும்பமா வந்து தியேட்டர்ல போய் பாருங்க, பார்த்துட்டு விமர்சனம் வந்து சொல்லுங்க. அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க வந்து சொல்லி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. அண்ட் ரியலி ரியலி வெயிட்டிங் டு ஹியர் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ். இந்த படத்தை தயவு செஞ்சு தியேட்டர்ல வந்து பாருங்க. இது எல்லாரும், இது எங்களோட லைஃப், எல்லாருமே இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருமே புது ஆளுங்க தான். ஸோ உங்களோட சப்போர்ட் அண்ட் பிளஸிங்ஸ் எங்களுக்கு ரொம்ப தேவை. Please, family-oda do come and watch in theaters. Thank you. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, please like, share and subscribe. ரூபாய் பாவலா.